மிகப்பெரிய வெற்றி படமாக்கல. 500 கோடி, 400 கோடி, 200 கோடி என்று ஓடுற நடுமுள்ள இந்த இடத்துல அந்த படத்துக்கு நம்ம 30 கோடி கூட நம்ம கொடுக்கல. ஆக்சுவலாக ஒரு நல்ல படைப்பாளி நமக்கும் நம் குழந்தைகளுக்கும் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கிறான். ஒரு நல்ல படைப்பாளி, அந்த படைப்பாளினுடைய படைப்பு தன் உதரத்திலிருந்து அந்த படைப்பை படைக்கிறான். அவன் நினச்சா ரொம்ப ஈஸியாக ஒரு பெரிய நடிகனுக்கு போயிட்டு கதை சொல்லி கோடிகளில் சம்பளம் வாங்கி அவன் வந்து இருக்க முடியும் ஜாலியாக. மணிகண்டன் அந்த மாதிரி ஆள் இல்லை. அவன் வாழ்க்கையே சினிமாவை நேசித்தல், வாழ்க்கையே சினிமாவை டைரக்ட் பண்ணிக்கொட்டே சாகணும்னு ஆசைப்படுற ஒரு பெரிய கலைஞன். அந்த கலைஞனுக்கு இன்டர்நேஷ்னல் ரெக்கக்னேஷன் இன்றைக்கி கிடச்சிருக்கு. ஆனால் அந்த படத்தை, அந்த படம் வரும்போது நம்ம சரியாக போய் பார்க்கல. இதை தயவுசு ப்ரொடியூசர் ராஜகோபால் இளங்கோவன் சார், உங்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம் நம்ம ப்ரொடியூசர் சாருக்கு. ஒரு அழகான படத்தை எனக்கு ஷூட்டிங்லேருந்து வந்திருக்கேன், திரும்பி ஷூட்டிங் போகணும், பக்கத்தில் ஷூட்டிங் இருக்கு. மாலை வணக்கம். வந்திருக்கோம் எல்லாருக்குமே என் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். என் அண்ணன் சீமான் அவர்கள் வந்திருக்காங்க, லியோனி வந்திருக்காங்க, எழுத்தாளர்கள் வந்திருக்காங்க, நிறைய பேர் வந்திருக்காங்க. இந்த படத்தை பார்க்கும்போது என்னுடைய முதல் படம் வந்த மாதிரி இருக்குது. ரொம்ப எளிமையாக இருக்குது. ஒரு பெரிய பட்ஜெட் படம்னா இவ்வளோ பெருசு வச்சுருப்பாங்க. அப்போது ஓடிங் ஒரு சின்ன அழகான ஒரு ஓடிங் வச்சுருக்காங்க. இந்த படத்தில் நடித்த முக்கிய கதாபாத்திரம் நடித்த சுப்பிரமணியம் எனக்கு ரொம்ப ரொம்ப மனசுக்கு நெருங்கியவர். என்னுடைய நிறைய படங்களில் அவர் நடிச்சிருக்காரு. பர்டிகுலராக பிசாஸில் வந்து ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம் பண்ணார் அவர். அவர் தான் அந்த படத்தில் மிக முக்கியமான ஒரு திறப்பாக இருந்திருப்பார். அவர் வந்து கூப்பிட்டாரு. அப்புறம் அவர் கூட வந்து அந்த டைரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. முதல் தடவையாக ஒரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு டைரக்டர் வேஸ்டியோடு வந்தார் ஆஃபீஸில். அதுக்கே அவருக்கு வணக்கம் சொல்லணும். ரொம்ப எளிமையாக இருந்தார். அதுக்கப்புறம் அவருடைய ப்ரொடியூசர் அப்படியே ஒரு தயிர் மாதிரி இருந்தான். ஒரு பையன் நல்லா பிஎல்லாம் படிச்சுட்டு நல்லா நிறையா வேலை செஞ்சுட்டு கொஞ்சம் சம்பாதிச்சுப்பான்னு நினைக்கிறேன். அந்த சம்பாதித்ததை எடுத்துகிட்டு சினிமாக்கு போகணும்னு ஆசையோடு வந்துட்டான். அந்த ப்ரொடியூசருக்கு ஒரு பெரிய கிளாப் அடிப்போம். ஆக்சுவலாக இந்த வாழ்க்கையை எப்படி வாழ்ந்து தீக்கணும்னு தெரியலை. எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது, எவ்வளவோ ப்ராப்ளங்கள் இருக்குது. காலைல எந்திரிச்சா பிரச்சனைகள் தான், கனவுலையும் பிரச்சனை தான். ஒரே ஒரு இடத்துல தான் நம்ம சந்தோஷமாக இருக்கிறோம், அது என்ன? தியேட்டர் மட்டும்தான். ஸோ அதுக்காக அந்த மாதிரி ஒரு நம்ம இப்போ இந்த ப்ரொடியூசர் மாதிரி பெரிய காசெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் காசு இருந்தாலும் நான் வந்து ஒரு சினிமாவை தயாரிக்கணும்னு நினச்சி வந்த அந்த தயாரிப்பாளருக்கு இந்த படம் பெரிய வெற்றி அடையணும்னு நான் வந்து வாழ்த்துறேன். இந்த படத்துடைய ட்ரைலரு, இந்த பாட்டு எனக்கு எல்லா ரெண்டு பாட்டுமே ரொம்ப பிடிச்சது. ஜி.வி. பிரகாஷ் பாடின பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு, நல்ல பாட்டு தான். அதுக்கப்புறம் அந்த பாட்டு கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அவர் ஒரு பெரிய சிங்கர், என் படத்தையும் பாடியிருக்காரு. எல்லாமே எளிமையாக இருக்குது. இந்த படத்தை பார்க்கும்போது எளிமையாக இருக்குது. அந்த கதை களம் உங்களுக்கு இப்போ தெரியும். ஆக்சுவலாக இன்றைக்கி இருக்கிற கதை களங்களை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். எப்பயுமே ஒரு அத்தி புத்தது மாதிரி வந்து ஒரு சில டேரக்டர்ஸு தான் வாழ்ந்த நிலத்திலையும் தான் ரசித்த மனிதர்களையும் தன் இதயத்திலிருந்து உதித்த கதையை மட்டுமே சொல்லணும்னு ஆசைப்பட்டுட்டு எப்பொழுதுமே ஒரு இயக்குனரும் ஒரு கதாசிரியரும் இந்த ரோட்டில் நடந்து போய்கிட்டே இருக்காங்க. அதில் வந்த ஒரு டைரக்டர் தன்னுடைய கனவை மெய்ப்படுத்தியிருக்கிறார். அவருக்காக ஒரு பெரிய கரகோஷத்தை கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். நண்பர்களே, ரொம்ப முக்கியம் என்னென்னா இந்த மாதிரி படங்களை வந்து நம்ம வந்து தியேட்டரில் போய் பார்க்கணும். இதை நம்ம ஓடிடியில் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு சோம்பேறித்தனம் வந்து அது ஒரு ரவுடித்தனம்னு சொல்லுவேண்ணா. ஒரு நல்ல படத்தை தியேட்டரில் போய் பார்க்கணும். நம்மளுக்கு தேவைன்னா வந்து நம்ம கோவிலில் போயிட்டு எனக்கு இது தேவை அது தேவை அப்படின்னு சொல்லி சாமியை எடுத்து கும்பிட்றோம். ஆனால் சாமி இல்லாத ஒரு இடம் வந்து தியேட்டர், அது ஒரு கோவில் தான். அந்த கோவிலுக்கு போகணும், அதை போகிறதே விட்டுட்டோம். அது என்னென்னா நம்மளுடைய ப்ரையாரிட்டி பார்த்திங்கன்னா பெரிய படங்கள், அதுக்கப்புறம் மத்திய படங்கள், அதிகமாக சத்தம் போட்டு அதிகமாக செலவழித்து அதை வந்து அட்வர்டைஸ் பண்ணுற படங்களை மட்டுமே நம்ம நோக்கி போய்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய நாகரிகமும் அதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு.
நம்மளுக்கு இந்த படத்தில் சொல்லியிருக்கிறது வந்து வைத்தியத்தை பற்றி சொல்லியிருக்கோம். நான் நிறைய மெடிக்கலை பற்றி இப்போ நிறைய படிச்சுக்கிறேன். உலகத்தில் இருக்க எல்லா ஃபார்மாவும் ஒரு பெரிய ஒரு ஃப்ராடு கும்பலை தான் இயங்கிக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப உண்மையாக சொல்வேன். சீமான், நான் அடுத்து பேச போகிறது அந்த டாபிக்லாம் பேசுவார் நிச்சயமாக. மனிதர்களை வந்து குணப்படுத்துறதுக்காக அவங்க இல்லை, மனிதர்கிட்டருந்து சுரண்டதுக்காக தான் அவங்க இருக்கிறாங்க. ஆக்சுவலாக நான் சொல்கிறது 99% ஏதாவது ஒன்று ரெண்டு அங்கங்கே ஒரு நல்ல மனிதர்களாக இருக்கலாம். நான் இப்போ ரீசெண்டாக ஒன்று படிக்கும்போது, பிராண்டை பற்றி படிக்கும்போது, எந்த ஒருத்தன் ஒரு கம்பெனியை ஒரு பொருளை படைக்கிறானோ அவனுக்கு வந்து மனிதர்கள் மேலே வந்து இந்த பொருள் அந்த மனிதர்களை வந்து உதவ வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவனா அதுதான் பெஸ்ட்டு பிராண்டுன்றான். ஆனால் எத்தனை பிராண்டு நம்ம சும்மா பார்த்துக்கிட்டே போகிறோம் பாருங்கள். நான் குறிப்பாக திரைப்படம் பார்க்குறேன். என்னுடைய அசிஸ்டண்ட்டை சொல்லும்போது நான் சொல்லுவேன் வந்து, என் அசிஸ்டண்ட்டு ஒரு 5 பேர் புதுசாக சேர்ந்துருக்கேன். அவங்கள நான் முதல் படிக்க சொன்னது வந்து டால்ஸ்டாயினுடைய அலோஷியா பாட்டு தான். அதை படிச்சுட்டு ஒரு 10 நாள் 10 தடவை படிச்சுட்டு 10 பேரை திரும்பி திரும்பி கதை சொல்லணும்னா சொல்லியிருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து, நீ ஒரு படைப்பை படைக்கும் பொழுது அந்த படைப்பு மக்களுக்கு போய் சேரும்போது உன்னுடைய படைப்பு மக்களுக்கு சேவை செய்யணும். எப்படி சேவை செய்யணும்? ஒரு கதை எங்கே சேவை செய்யுதுன்னா, நம்மளுக்கு எவ்வளவோ குழப்பங்கள் இருக்குது, எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்குது, ஆனால் ஒரு தியேட்டருக்குள்ள வரும்போது அண்ணாந்து பார்க்கணும் அந்த மனிதர்களை. இன்றைக்கி நம்ம எல்லாருமே சுப்பிரமணியன் அண்ணாந்து பார்க்கணும். ஆக்சுவலாக ஏதோ ஒரு புரோட்டாகனிஸ்ட், புரோட்டாகனிஸ்ட்னா கதையின் நாயகன், அந்த ஊரில் யாருமே அவனை மதிக்க மாட்டாங்க. அந்த ஊர் அவங்க இஷ்டப்படி போய்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு என்ன பிடிச்சதோ, மொத்தமாக எந்த மக்கள் எந்த பக்கம் மக்கள் திரும்புகிறாங்களோ அதை நோக்கி போய்கிட்டே இருக்கும்போது ஒரே ஒரு கதாநாயகன் மட்டும் அந்த ஊருக்காக அவன் ஏதோ செய்கிறான், அவனை செவி கொடுக்கவே மாட்டாங்க. அந்த கதாநாயகன் தன் உயிரையும் மாய்த்து கொண்டு அந்த ஊருக்காக எதாவது செய்யும்போது கடைசியில் ரியலைஸ் பண்ணுறாங்க. ஸோ ஏதோ ஒரு வகையில் ஒரு கதை ஒரு சமுதாயத்துக்கு நல்லதை சொல்லிக்கொண்டே இருக்கிறது. ஸோ தியேட்டர் அப்படின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த மாதிரி ஒரு படமாக தான் இதை நான் பார்க்குறேன். நம்ம இந்த படத்துக்கு இங்கே வந்தவங்க எல்லாருமே வந்து நிறையா பேர் சொந்தக்காரங்க, தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்திருக்கீங்க. இங்கே இருந்தவங்க எல்லாருமே இந்த படத்தினுடைய முதல் காட்சிக்கு வரணும்னு நான் எல்லாருமே அழைக்கிறேன். எல்லோரும் இந்த படத்தை பார்க்கணும். நானும் பார்ப்பேன். ரொம்ப நேரம் பேச முடியல, எனக்காக எல்லோரும் வெயிட் பண்ணுறாங்க. இந்த படம் வந்து ரொம்ப சந்தோஷம், நான் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன். ஆக்சுவலாக இன்றைக்கி ஒரு நாள் நான் வந்து ஷூட்டிங் போகிறது வந்து என்னுடைய பணம் சம்பாதிக்கிறதுக்காக, இங்கே வந்தது என்னுடைய மன சந்தோஷத்திற்காக. ரொம்ப எளிமையான மனிதர்கள் நீங்கள் பார்க்கணும். எளிமையை நாம் விட்டுக்கிட்டே இருக்கோம், எளிமையை மீறி நம்ம தள்ளி போய்கிட்டே இருக்கோம். எளிமையான மனிதர்கள் பார்க்கணும். நடுவில் ஒரு மிகச்சிறந்த படத்தை நம்ம பார்க்கல, கடைசி விவசாயி நம்ம பார்க்கவே இல்லை. அந்த கடைசி விவசாயிக்கு இன்றைக்கி சர்வதேச அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. நம்மளாம் வெட்கி தலைகுனியணும், வெட்கி தலைகுனியணும். அந்த படத்துக்கு சர்வதேச உலகத்தில் இருக்க மிகச்சிறந்த படம்னு சொல்கிறான் அந்த படத்தை. இன்றைக்கி அவ்வளோ படங்கள் வந்ததில் இன்றைக்கி மிகச்சிறந்த படம். என் தம்பி அவன் வந்து அந்த இயக்குனர், அவனும் அவ்வளோ அந்த காட்டுக்குள்ளே அவன் தனியாக உட்காந்து அந்த வெயிலுக்குள்ளே அந்த வெயிலை அப்படியே பருகிக்கிட்டு அவன் வந்து அந்த படத்தை பண்ணான். ஒரு மிகச்சிறந்த நடிகர் அந்த படத்தை வந்து நடிச்சுட்டு போனார். அது யாருமே நம்ம பார்க்கல. அந்த மாதிரி படமாகத்தான் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இதை பார்த்தாம இருக்கு. அவன் பெரிய டைரக்டர், அவன் காக்கா மூட்டை எடுத்துட்டு அவன் எல்லாம் எடுத்துட்டு பெரிய சாதனை செஞ்சுட்டு நேஷனல் அவார்டெல்லாம் வாங்கிட்டு அவன் வந்து அந்த படத்தை பண்ணான். அந்த படத்தை நம்மெல்லாம் பார்க்கல, மிகப்பெரிய வெற்றி அடையில. ஏதோ அவங்க எல்லாமே அவங்க போட்ட காசு எல்லாமே அவங்களுக்கு வந்துருச்சு. ஆனாலும் எனக்கு கஷ்டம், அந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக்கல. 500 கோடி 400 கோடி 200 கோடி என்று ஓடுற நடுமுறை இந்த இடத்துல அந்த படத்துக்கு நம்ம 30 கோடி கூட நம்ம கொடுக்கல. ஆக்சுவலாக ஒரு நல்ல படைப்பாளி நமக்கும் நம் குழந்தைகளுக்கும் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஒரு நல்ல படைப்பாளி, அந்த படைப்பாளியுடைய படைப்பு தன் உதிரத்திலிருந்து அந்த படைப்பை படைக்கிறான். அவன் நினச்சா ரொம்ப ஈஸியாக ஒரு பெரிய நடிகனுக்கு போயிட்டு கதை சொல்லி கோடிகளில் சம்பளம் வாங்கி அவன் வந்து இருக்க முடியும் ஜாலியாக. மணிகண்டன் அந்த மாதிரி ஆள் இல்லை. அவன் வாழ்க்கையே சினிமாவை நேசித்தல், வாழ்க்கையே சினிமாவை டைரக்ட் பண்ணிக்கொட்டே சாகணும்னு ஆசைப்படுற ஒரு பெரிய கலைஞன். அந்த கலைஞனுக்கு இன்டர்நேஷ்னல் ரெகக்னேஷன் இன்றைக்கி கிடச்சிருக்கு. ஆனால் அந்த படத்தை, அந்த படம் வரும்போது நம்ம சரியாக போய் பார்க்கல. இதை தயவுசெய்து நோட் பண்ணும். இதுக்கு தான் இங்கே வந்தேன். இந்த படம் நன்றாக இருந்தால், நான் சொல்கிறேன்,
நன்றாக இருக்கும் பட்சத்தில் இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக நல்ல படமாக போய் பாருங்கள். எவ்வளோ மோசமான படங்களை போய் பார்க்குறோம், எவ்வளோ மோசமான லொத்த சுண்ணாம்பு படங்களை போய் பார்க்குறோம். இந்த மாதிரி படங்களை பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன். இந்த படம் நிச்சயமாக குவாலிட்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க, எளிமையாக எடுத்திருக்காங்க, அதனால தான் இவ்வளோ தைரியம். ஒரு சுப்பிரமணியனை கதாநாயகனை போட்டு எடுப்பதற்கு அந்த டைரக்டருக்கு எவ்வளோ தைரியம் வேணும் பாருங்கள். அவன் போய் ஒரு கதை சொல்லியிருக்கான், அந்த கதைக்கு நான் கோடியில் செலவு பண்ணுறேன்னு இன்னொரு இளைஞன் வந்திருக்கான் பாருங்க, அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கு. நம்ம ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம ஜாலியாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், கொண்டாடலாம், கூத்தடிக்கலாம், ஆனால் சமூகத்தில் அங்கெங்கே நல்லது நடந்துக்கிட்டே இருக்கும். அத்தி பூத்தது மாதிரி நல்ல பூக்கள் பூக்கும், அந்த பூக்களை நம்ம ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கணும். நன்றி, தேங்க்யூ. Thank you, sir. A small memento in the side lende, director and producer will be giving a small memento. Thank you, sir. Sir, what are you, second, sir? I'm ready for the photo.